நமஸ்காரம்மா. இன்றைக்கி நம்ம டே ஒன் பார்க்க போகிறோம். டே ஒனில் நம்மளுடைய காலையில் பிரேக்ஃபாஸ்ட், அதாவது பசியார் என்ன சாப்பிட போகிறோன்னா, ஒரு கீத்து பப்பாயா, 5 செரி டொமேட்டோ, பிளாக் கரண்ட், 10 பழம். இதை தான் நம்ம காலையில் சாப்பிட போகிறோம். மத்தியானத்துக்கு சாப்பாடு கீவி 1 பழம், 1 முழுப்பழம், சேலட் எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம், as much as you can, பசை தீரும் வரை சாப்பிடலாம். கோவா 1/2 பழம் சாப்பிடணும். பிளெயின் வாட்டர் மட்டுமே குடிக்கணும். சாயங்காலத்தில் ஸ்ட்ராபெரி 3 பழமோ கீவி 2 பழமோ சாப்பிடணும். இப்போ இந்த சாயந்தரம் அப்படின்னு சொல்கிறது, சாயந்தரம் 6 மணிக்கெலாம் நீங்கள் அதை சாப்பிட்றணும். ராத்திரி 9-10 மணிக்கெலாம் நீங்கள் தூங்கிடணும். இதுதான் நம்ம ஸ்லிம்மிங்கில் உள்ள மொதல் ரூல்ஸ், வந்து 10 மணிக்குள்ளே நம்ம தூங்கிடணும். அடுத்தது, தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பசிச்சுன்னா சேலட்ஸ் மட்டுமே சாப்பிடலாம். நம்மளோட இந்த ஸ்லிம்மிங் ப்ரோக்ராமில் இருக்கிறவங்க யாருமே பசியாகவோ பட்டினியாகவோ அப்படியே அந்த ஒரு கப கப கபன்னு எரிச்சலோடவே இருக்க வேண்டாம். தாராளமாக சாப்பிடலாம். என்ன சாப்பிடலாம் அப்படின்னா, நம்ம கொடுக்கப்பட்ட விஷயங்கள், அதாவது காலையில் பசியார, மத்தியானம் லஞ்சு, ஈவினிங் டின்னர், இதை நம்ம செய்கிறோம் இல்லையா, 6 மணிக்கு டின்னர் முடிச்சிடுறோம். இதை தவிர நடுவில் எங்கே பசித்தாலும் நிறைய சேலட்ஸ் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், தப்பே கிடையாது. ராத்திரியில் நீங்கள் எப்போ தூங்க போகிறீங்களோ, அதாவது 10 மணிக்கு தூங்க போகிறீங்கன்னா 9 மணிக்கு, 9 மணிக்கு தூங்க போகிறீங்கன்னா 8 மணிக்கு, ஸ்லிம்மிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் சுடுநீரில் கலந்து வெதுவெதுன்னு குடிச்சிட்டு தூங்கிடணும். கரெக்டாக 1 மணி நேரத்தில் தூங்கிடணும். அப்போது நீங்கள் மொதல் பிளான் பண்ணிக்கணும் உங்கள் தூக்கத்தை. ஸ்லிம்மிங் பவுடர் 1 ஹவருக்கு முன்னாடி தான் சாப்பிடணும். இந்த ஹோல் டே நமக்கு ஏதாவது தண்ணி மாதிரி குடிக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சுன்னா இஞ்சி சாறு குடிக்கலாம். இந்த இஞ்சி சாறு எப்படி செய்யணும் அப்படின்ற மெத்தட் எப்படின்னா, இளம் இஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா ஹலியா முடா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தோல் எடுத்துட்டு நல்லா இடித்து ஒரு துணியில் வச்சு பிழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாக சாறு கிடைக்கும். அந்த சாறை திருப்பி திருப்பி இஞ்சியை பிழிஞ்சி பிழிஞ்சி தண்ணி ஊற்றாமல் பிழிஞ்சி பிழிஞ்சி சாறு எடுத்துட்டு அந்த சாறை 2-3 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா மெதுவாக அதை அப்படி நின்ன பிறகு மெதுவாக தூக்கி இன்னொரு கப்பில் ஊற்றும் போது அங்கே கீழே வந்து சுண்ணாம்பு படர்ந்து போய் மேலே வந்து உங்களுக்கு தெளிநீர் கிடைக்கும். அந்த தெளிநீர் எடுத்து இன்னொரு கப்பில் ஊற்றிட்டு திரும்பியும் அதே மாதிரி 2-3 மினிட்ஸ் வச்சிங்கன்னா திரும்பியும் தெளிநீர் கிடைக்கும். இப்படியே 3 தடவை நீங்கள் தெளிநீர் எடுத்த பிறகு 3வது முறை எடுக்கக்கூடிய அந்த தெளிநீரில் உங்களுக்கு கீழே சுண்ணாம்பு எதுவுமே தங்காது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இஞ்சிச்சாறு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோன்னா தெளிநீர் அது வந்து ஒரு லைம், அதாவது துர்கையம்மனுடைய எலுமிச்சை பழம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த லைம் ஒரு அரை மூடி அதில் புழிஞ்சி விட்டுட்டு அதில் கொட்டை இருந்துச்சுன்னா வடிதட்டிக்கோங்க. சுஜினின் என்று சொல்லக்கூடிய ஜப்பனீஸ் தீமோன் தோல் சீவிட்டு முன்னாடி பின்னாடி வெட்டி போட்டுட்டு அதை அரைச்சி அதோட ஜூஸ் எடுத்துட்டு புதினா இலை 10 அதையும் சேர்த்து சுஜினி கூடயே அரைச்சி அந்த ஜூஸ் எல்லாமே ஒன்றா கலந்து அதை நீங்கள் குடிக்கலாம். இது ஜூஸ் மாதிரி நடுவில் எப்போ வேணாலும் குடிக்கலாம். 1 நாளைக்கு 2 தடவை கூடயும் குடிக்கலாம், தப்பே இல்லை. இதை நீங்கள் அந்த ஜூஸாக அந்த முதல் நாளுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது. ஸோ முதல் நாளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மொத்த விஷயங்களும் இதில் அடங்கியிருக்கு. நமஸ்காரம்.